என் சேனல் பேர் முண்ட கண்ணு, என் பேர் ரவுமானு. இப்படின்னு ஒருத்தர் வந்து மீசை முழுக்காரு ட்ரைலரில். யார்? நம்ம அஜித் சார் தலை இப்படி முழுக்கிற ஸ்டைலு, இப்படி செய்கிற ஸ்டைலு, அது தனியே ஒரு கெத்துங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அஜித் சாரெல்லாம் வந்து நான் வந்து எண்ணெய் அறிந்தால் படத்துலலாம் நான் வந்து அப்படி ரசிப்பேன். அந்த எண்ணெய் அறிந்தால் படம் வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம். அஜித் சாருக்கு வந்து நான் ஃபுல் அடிக்டான படம்னு சொல்ல கேட்டிங்கன்னா அது வந்து எண்ணெய் அறிந்தால் தான். அவ்வளோ ஸ்டைலாக இருப்பார், அவ்வளோ ஸ்டைலிஷாக இருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவர் போகிற அந்த படத்தில் ஒரு ஒயிட் ஷர்ட் போடுவார், அந்த ஒயிட் ஷர்ட் இன்னும் என் கணக்குள்ளேயே நிற்கிது. சரி, படம் ரிலீஸ் ஆக போகுது 10ஆம் தேதி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதை பற்றின ரிவ்யூ நான் கொடுக்குறேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எப்படிலாம் இருக்கும்னு ஒரு ரிவ்யூவையும் அதோடு சேர்த்து, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்டை படத்தில் இப்படின்னு பார்க்க வந்தீங்களா? அதெல்லாம் என்ன ஸ்டைலுங்க சார்! அதெல்லாம் இந்த வயசுலேயும் வந்து ஒரு பாட்டு ப்ரமோலாம் பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லைங்க. சூப்பராக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து ரஜினி சாரா 65 வயசு உள்ள மனுஷனாகுது அப்படின்னு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது ஒரு பக்கம் விஸ்வாசன் ட்ரைலரு, ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு ரஜினி படம் வந்து அதை பார்க்க பார்க்க என்னென்னா இவ்வளோ ஸ்டைலிஷாக ஒரு அந்த அனிருத் ஒரு பாட்டு பாடி பார்ப்பாங்க, அந்த பாட்டுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்காருங்க. அவர் சிரிப்பு சிரிப்பாக சைடில் இருந்து ஆங்கிள் காட்டுவாங்க, அந்த கோபம், அந்த ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்றது. ஏன்னா உண்மையிலேங்க ரெண்டு படத்துக்கும் வந்து என்னால் முடியல. என்ன தான் எனக்கு அஜித் சார் படம் பிடிக்குன்னாலும், ஆனால் இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது அது வந்து எனக்கு இதாக இருக்குது. சரி, ரெண்டு படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிடுறேனே. விஸ்வாசம் படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜித் சாரும் அந்த டைரக்டரோட கிட்டத்தட்ட தொடர்ந்து 3 படம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். வீரம், விவேகம், அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் கொடுத்தாங்களே, படம் பேர் சாரி மறந்துட்டேன், தெரிஞ்சால் சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3 படம் தொடர்ந்து கொடுத்தாங்க. அதில் 2 படம் வந்து ஹிட்டு, 1 படம் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அப்படி இருந்து 4வது ஒரு படத்தை வந்து அஜித் சார் கொடுத்துருக்காருன்னா அது வந்து சம்திங் ஏதாச்சும் இருக்க போய் தான் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் சிவாவா அந்த டைரக்டர் பேர், ஆமாம் சிவா, அவரும் வந்து ஏன்னா நம்ம பேரை காப்பாற்றணும்னு சொல்லி அவரும் ஏதாச்சும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு தனி கதை இருந்தே ஆகணும், அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. 2வது வந்து அஜித் சாருக்கு ஒரு நல்ல குணம் இருக்குது. எந்த டைரக்டர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அந்த டைரக்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அந்த டைரக்டருக்கு படம் நடித்து கொடுத்து அந்த டைரக்டர் வந்து மேலே தூக்கிற ஒரு கேரக்டர் வந்து அஜித் சார் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்னு வந்து நான் நம்புகிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த படமும் இந்த டைரக்டரும் மேலே வர முடியும். அஜித் சாருக்கு பிரச்சனை கிடையாது, சும்மா அந்த தலையை காமிச்சிட்டு போனாலே வந்து அந்த தலை தான் அவர், எந்த படத்தில் வந்தாலும் ஹிட் ஆகிடுவார். ஆனால் சிவா இந்த டைரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். சப்போஸ் இந்த படத்தில் அவர் சொதப்பிட்டார்னா அவர் கேரியரே முடிஞ்சிச்சு என்ன கேட்டிங்கன்னா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு நடிகர்களும் வர்றதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ பாப்பா என்ன இதுன்னு, ஓகேங்களா? அதே மாதிரி கார்த்திக் சூப்பராஜ், ரஜினி சார், ரஜினி சார் என்னன்னு தெரில, யங்கு டைரக்டருக்குலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது அஜித் சார் பண்ண மாதிரியே. இதுக்கு முன்னாடி கூட கபாலி படத்துக்கு வந்து புது டைரக்டரை வந்து கை கொடுத்து அவர் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டார். இப்போ வந்து கார்த்திக் சூப்பராஜ், கார்த்திக் சூப்பராஜுக்கு வந்து நல்ல எதிர்காலம் வேணும்னா அவருக்கு கிடைத்த இந்த பொண்ணான வாய்ப்பை வந்து கரெக்டாக அவர் பயன்படுத்திக்கணும். ட்ரைலரை பார்க்கும்போதே வந்து மனசை வந்து டச் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக வந்து அவரும் வந்து நல்லா எடுத்திருப்பார், நல்லா எடுத்திருக்காரு, நல்லா இருக்கும் படம், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? ட்ரைலர் பார்க்கும்போது சரி, பாட்டு, அந்த ஸ்னீக் பீக்கு எல்லாமே வந்துருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போதே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த படமும் வந்து 100% ஹிட்டு தான். புரிஞ்சுங்களா? என்ன கேட்டிங்கன்னா 100% சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த பொங்கலுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்க போகிற படம் வந்து உங்கள் நம்ம தலைவரோட படம் பேட்டா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து விஸ்வாசம். 2 படத்தையும் நான் பார்ப்பேன், ஆனால் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் வந்து பேட்டா. என்னால் முடியல, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு அஜித் ரசிகரும் தப்பாக நினைக்கிறீங்க. என்ன, அஜித்துக்கு முன்னாடி நான் விரும்பின ஒருத்தர் வந்து தலைவர் தான், அதுக்கப்புறம் தான் வந்து அஜித்தை நான் விரும்புகிறேன். ரெண்டு பேரும் எனக்கு வேணும், ரெண்டு பேர் படத்தையும் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னா ரிவ்யூ பண்ணுவேன், அதில் நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என் சேனல் பேர் முண்டக்கண்ணு, என் பேர் ரவுமானு. பாய்.